தென்னிந்திய சினிமாவோட முக்கிய நடிகையாக வளம் வர்றவங்க தான் சமந்தா. சமீபத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் ரிலீஸ் ஆன புஷ்பா படத்தில் சமந்தா கவர்ச்சி நடனம் ஆடி இருந்த ஓ சொல்றியா மாமா பாடல் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. மற்ற நடிகைகள்லாம் 10 படங்களில் நடித்து சம்பாதிக்கிற பணத்தை ஒரே ஒரு பாட்டிலையே அள்ளிட்டு போயிட்டாங்க சமந்தா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு பாடலில் நடனம் ஆடியதால் புஷ்பா படத்தோட கதாநாயகியே சமந்தா தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இமேஜை ஏற்படுத்தி ரேஷ்மிகா மந்தனாவை டம்மி ஆக்கிட்டாங்க சமந்தா. சமந்தா சமீபத்தில் தான் தன்னோட காதல் கணவர் நாக சைதன்யாவை விவாகரத்து பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சமந்தாவுக்கு டிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் சமந்தா எந்த பதிவு போட்டாலும் அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்டுகள்லாம் அதிகமாகவே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காமல் தன்னோட வேலையில் தெளிவாக இருந்த சமந்தா அடுத்தடுத்த படங்களில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் கைவசம் ஏகப்பட்ட திரைப்படங்களை வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளாகவே நடிகர் நடிகைகள் சமூக வலைதளங்களில் தங்கள்கிட்ட அத்துமீறி பேசுகிற ரசிகர்களை நோஸ்கட் பண்ணுற வகையில் ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் சமந்தாவை ஒரு ரசிகர் ட்விட்டர் பக்கத்தில் சீண்டி இருக்காரு. சமந்தா விவாகரத்து செய்யப்பட்ட 2 தர ஐட்டம். அவங்க ஒரு ஜென்டில்மேன்கிட்ட இருந்து சுமார் 50 கோடி வரி இல்லாத பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருந்தாரு. இதை பார்த்த சமந்தா உங்கள் ஆன்மாவை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும்னு குறிப்பிட்டிருக்காங்க.